அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கருவியப்பட்டியில் 100 சவரன் நகைகளை, வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் திருட்டு நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவராமன். சிவராமன், விவரம். வணக்கம். சந்திரம், தற்போது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கோட்டையூர் அழகாபுரி அருகே உள்ள கருவியப்பட்டி கிராமத்தில் சுமார் 100 பவன் நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம், வெள்ளி பொருட்கள் கொள்ளை. கருவியப்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் சேதுராமன். இவர் கோயம்புத்தூரில் தொழில் செய்து வருகிறார். கருவியாப்பட்டி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் நிர்வாக தலைவராகவும் உள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நேற்று இரவு கோவிலில் உள்ள நகைகளையும் வீட்டில் வைத்துள்ளார். இவரது வீட்டில் நேற்று நள்ளிரவு புகுந்த கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த கோவில் நகை மற்றும் அவர்களது வீட்டு நகை என சுமார் 100 பவன் தங்க நகைகள், வெள்ளி சாமான்கள், 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக பள்ளத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதேபோல் அவரது அருகில் வீட்டில் இருந்த மணிகண்டன் என்பவர் வீட்டையும் உடைத்து அங்கும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. கருவியாப்பட்டி கிராமத்தில் ஒரே நேரத்தில் 2 வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் மற்றும் கோவில் நகை கொள்ளை போனது கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.